நம்மக்கிட்ட ப்ரௌன், ஒயிட், ஸ்கின் ப்ளூ, ட்ரான்ஸ்பரண்ட், சில்வர், க்ரீன், லைட் க்ரீன், மிலிட்ரி க்ரீன் அப்படின்னு நிறைய கலர்ஸில் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 3D பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் புதுசு புதுசாக ஃபிலமெண்ட்ஸை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு புதுசான ஃபிலமெண்ட்ஸை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போது அது எதில் இருந்து அப்படின்னா, ஆரஞ்ச் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம என்ன ஃபிலமெண்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ளோ இந்த டார்க் ஃபிலமெண்ட்டை வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்தா இந்த ரேடியம் பால் மாதிரி இது இருக்கும். அதாவது பகலில் பார்க்க நார்மல் ஒயிட் கலராக இருக்கும், அண்ட் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது க்ரீன் கலராக க்ளோ ஆகும். அண்ட் ரெண்டாவதாக வந்து 3 ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து மார்பிள் ஃபிலமெண்ட் வந்து வாங்கியிருந்தோம். இந்த மார்பிள் ஃபிலமெண்ட்டை வந்து நார்மலாக பார்க்கும்பொழுது நம்ம ஒயிட் கலர் ஃபிலமெண்ட் மாதிரியே தான் இருக்கும், அதாவது இது மாதிரி. ஆனால் இதை ஓப்பன் பண்ணி நம்ம ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மார்பிள்ஸில் எப்படி சின்ன சின்னதான ஒரு கலர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமோ, அதாவது சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ஃபிலமெண்ட் வந்து இருக்கும். இதோடைய ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக, மார்பிள் எப்படி இருக்குமோ, நம்ம வீட்டில் போட்டிருக்க மார்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டை வச்சு புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வாங்கின ஃபிலமெண்ட்ஸ் ஒன்று வந்து 3 ஐடியா அப்படின்ற கம்பெனிலேருந்தது, அண்ட் இன்னொரு ஃபிலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம க்ளோ இந்த டார்க் ஃபிலமெண்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.